மூச்சு பேசி எனக்கு அனைத்து தமிழ்நாட்டுக்கும் வணக்கம். ஸோ இனி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டை இமேஜில் எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவில் பொறுத்தவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும், மேலே இருக்கிற ஆல் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூபராக இருந்தாலும் நம்ம தான் ஷேர் பண்ணிவிட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோ கலரும். ஓகேங்க, ஸோ நம்ம ஏன் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சாதாரணமாக எடிட் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக நின்று எடுத்த ஃபோட்டோ வந்து ஏர்போர்ட்டு ஒரு ஃப்ளைட்டு கிட்ட நிற்கிற மாதிரி வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வந்து எடிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கும் இது நீங்கள் அதுக்கு கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்கன்னா நீங்கள் தமிழ் கிரியேட் பண்ணுறதும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு தடவையும் போஸ்ட் கொடுத்துட்டு நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக, பட் இருந்தாலும் உங்களுக்காக இந்த மெத்தடை நான் வந்து சொல்கிறேன். நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ண மாட்டேன், நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். சரி வாங்க எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். பேக்ரவுண்டில் இமேஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் பிக்சார்ட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்ட உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே வந்து இந்த இடத்துல வந்திருக்கோம். இப்போ நான் உதாரணத்துக்கு நம்மளுடைய கேமிங் வித் ஜாவ் லோகோவை எடுத்துக்கிறேன். லோகோவை எடுத்து முடிச்சிட்டோடனே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி முடிச்சிட்டோடனே ஃபேஸ், பர்சன், ஹேர், ஹெட்டு, பேக்ரவுண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும். ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த பர்சன் கிளிக் பர்சன் கொடுத்துற உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து செலக்ட் ஆகிடும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது உங்களுக்கு ஓகே, இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து எரேசர் டூல். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒன்ஸ் இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ஹார்ட்னஸ் அண்ட் சைஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே சூஸ் பண்ணி பொறுமையாக எரேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இதை விட ஈஸியான ஒரு மெத்தட் வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மறக்காமல் நம்மளும் சீக்கிரமாக மேட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, அப்படி ஒரு வேளை உங்களுக்கு சைட்டில் இருக்கிறது இது வந்து எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த இமேஜை யூஸ் பண்ணுறப்போ பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அதிகப்படுத்துகிறப்போ இந்த மாதிரி சைடில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே போக வைக்கலாம். அதுக்கு ஃபைனலாக எடுத்து முடிச்சிட்டோடனே நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஓகேங்க, எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ அடுத்த நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு எடிட்டிங் சர்ச் வீடியோவாக இருக்க போது, அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து ஒரு பெல் பட்டன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸும் கிடையாது எல்லாருக்குமே, மறக்காமல் அந்த ஒரு எடிட்டிங் வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்து இருக்க வீடியோ கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ ஷேர் பண்ண விட்டுருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுறேங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை லைக்கை விட எதனா ஒன்று பெருசாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல் தி வீடியோ கைஸ். தட்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.